அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரக்ஷா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அட பாயாசம், அதாவது பாலட பிரதமன். வாங்க, எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம பாலட பிரதமன் செய்ய போறோம், அதாவது பாயாசம் தான். கேரளால இதை பிரதமன் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து பாலடை எடுத்துருக்கேன், அதாவது அரிசி அடைன்னு சொல்லுவாங்க. இந்த அடை வந்து சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து அரை கப் போல் அடை எடுத்திருக்கேன். அரை கப் அடைக்கு வந்து நான் வந்து 1 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 5-6 பல் ஏலக்காய் எடுத்து தத்தி எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு ஃப்ளேவருக்காக பெஸ்ட்டாக எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து இது கம்பல்ஷன் கிடையாது, ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு வேணும்னா நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்த அரிசி அடியை வந்து 1/2 hour போல் ஹாட் வாட்டர் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இது போல் ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அடை வந்து நல்லா ஊறிடும். இப்போ பாருங்க, நம்ம எடுத்து வச்சுருந்த 1 லிட்டர் பாலை எடுத்து பொங்க வித்தரலாம். பால் பொங்க தந்துட்டு நம்ம ஊற வச்ச அடையை சேர்த்துடலாம். பாருங்க, பால் வந்து நல்லா பொங்கி வந்துடுது. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த அடையை வந்து சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம அடை சேர்த்தாச்சு. அடை வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம மிதமான தீயில் வச்சு ஒரு இந்த பாத்திரத்து மேலே வந்து அகலமான ஒரு மூடி போல் போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, அடை வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்டான சமயத்தை நம்ம இப்போ சர்க்கரையை சேர்க்கலாம். அதாவது வந்து அடை வந்து பாதி வேக்காடு போல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். பாருங்கள், நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து எடுத்திருக்க இந்த பால் வந்து அப்படியே பாதிக்கு பாதி ரெடியூஸ் ஆகணும். அது வரைக்கும் வந்து நம்ம அடை பாயசத்தை நல்லா நம்ம காசிக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பாயசம் வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா நம்மளுக்கு பாருங்கள், அடை கூட நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தத்தி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய்களை சேர்த்துடலாம். பாருங்கள், ஏலக்காய் சேர்த்துடுறேன். ஏலக்காய் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், பிரதமன் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வந்துடுது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளுக்கு பாயசம் கன்சிஸ்டன்சியில். நான் வந்து ஏலக்காய் போட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். பிரதமன் ரெடி. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் வந்து பிஸ்தாவை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்ச பிஸ்தாவையும் நெய்யும் நம்ம ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான பாலட பிரதமன் ரெடி. இந்த சுவையான பாலட பிரதமன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் யார் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கமெண்ட் சொல்லிடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. உங்களை மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விபிஎஸ்என். நன்றி, வணக்கம்.